ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் மனோனாசிரியர். இந்த உடலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வி ஆண்டில் 11 வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வுகள் நடத்தப்படுது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வு நடத்தப்படுது. ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் என்ன பேட்டர்னோ அதே தான். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 மணி நேரம் நடக்கும், 100 மார்க் தான் எக்ஸாமு. ஸோ இன்டர்னல் மார்க் இந்த மாதிரி இருந்ததுன்னா 70 மார்க், 90 மார்க் இந்த மாதிரி வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வு நடந்து முடிஞ்சது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் அவுட் ஆச்சு. ஸோ இப்போ நடக்கக்கூடிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2ஆம் திருப்புதல் தேர்வு, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த திருப்புதல் தேர்வு, இந்த வினாத்தாள்கள்லாம் வந்து வெளியாகாத வகையில் பள்ளிக்கல்வித்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழியார் உள்ளிட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்புதல் தேர்வுக்கு இரண்டு வகையான வினாத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழியார் ஊடக தளங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு அறிவிப்பு, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு அட்டவணை வெளியீடு, ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்புதல் தேர்வு அட்டவணை வெளியீடு, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்வுகள் வந்து நடக்குது. மேலும் 2ஆம் கட்ட திருப்புதல் தேர்வில் வினாத்தாள் லீக் ஆகாமல் தடுக்க 3 வகையான வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழியார் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ ஏற்கனவே அமைச்சர் பேசுறதுக்கான அந்த அப்டேட்டு இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காது மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பள்ளிக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காத வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே இருக்கு. தேங்க்யூ. எல்லாமே உங்களுக்கு சொல்கிறாங்க. திருப்பதி தேர்வுகளே வந்து குசுமப்படுற சில இடங்கள்ல லீக் ஆயிடுச்சு சார். அதாவது இந்த முறை தேர்வுகள் எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு நம்பகத்தன்மையோடு நடைபெறுது? ரெண்டு செட்டு நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுறோம் நாங்கள் ரமேஷ் நாங்கள் இந்த இதில். என்ன தான் ரிவிஷன் எக்ஸாம் தானே லீக் ஆச்சுன்னு கூட நாங்கள் நினைக்கல. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அதைக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, ஒரு எக்ஸாம் பேப்பர் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதுலேருந்து தான் அந்த குழந்தையோட அந்த டேலண்ட், நல்லா படிக்கிற குழந்தையோட டேலண்ட்டை வந்து கொண்டு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க பொறுத்து தான் இருக்கின்றது. அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து விட்டது. அது ஒரு அஜாக்கிரதையினால் இருந்தாலும் துறையின் சார்பாக அவங்க வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் நாங்கள் வந்து ஒரு 2 செட் ஆஃப் பேப்பர் நாங்கள் கொடுக்க போகிறோம். அன்றைக்கு காலையில் தான் என்ன பேப்பரை நீங்கள் வந்து வழங்க வேண்டும் என்கின்ற அந்த முடிவையும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஆக இனி வரும் காலத்தில் இது போன்று நடக்காத வண்ணம் எப்படி அதை இன்னும் அதை நாங்கள் முறைப்படுத்த வேண்டுமோ அதை நாங்கள் முறைப்படுத்துவோம்.